ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் ஆர்ஜிதா சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சுபதம் என்ட்ரி எங்கே இருக்குது, அதற்கு எப்படி போகணும் என்றதையும், 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசனம் டிக்கெட் வச்சுருக்கக்கூடியவங்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடம், நம்ம எங்கே க்யூவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு போகக்கூடிய வழியையும் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கோவில் கோபுரத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ரைட் சைடில், அதாவது கோபுரத்துக்கு ஒரு சைடில் புஷ்கரணி தீர்த்தம் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நடந்து போகின உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மறுபடியும் ஒரு டேர்னிங் வரும். அந்த டேர்னிங் திரும்பின உடனே மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஸ்டெப்ஸ் வரும். இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்ச்சில் சுபதம் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க. இந்த சுபதம் என்ட்ரியில் யார் யார் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்ஜித சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ், அதாவது கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீப அலங்கார சேவா, இந்த 4 ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் எது வச்சுருந்தாலும் இந்த சுபதம் என்ட்ரியில் தான் நாம் ரிப்போர்ட் பண்ணணும். அதே போல் இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு போகக்கூடியவங்களும் இந்த சுபதம் என்ட்ரி பாயிண்டில் தான் நாம் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் ஏறி முடித்த உடனே ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொபைல் கவுண்டர் இருக்கும். ஆர்ஜித சேவா தர்ஷனுக்கு போகக்கூடியவங்க, இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு போகக்கூடியவங்க இந்த கவுண்டரில் நாம் மொபைல் கொடுத்து சரண்டர் பண்ணிக்கலாம். தரிசனம் போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் இதே மொபைல் கவுண்டரில் நாம் நம்முடைய மொபைல் வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு நேராக தெரிகிறது தான் சுபதம் என்ட்ரி ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். இந்த என்ட்ரியில் இந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு சேர் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த சேரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருப்பாங்க. நம்முடைய சுபதம் என்ட்ரி டிக்கெட், அதாவது ஆர்ஜித சேவா டிக்கெட், அதற்கப்புறம் ஒரு வயசு குழந்தைக்கு கீழ் இருக்கக்கூடிய இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு போகக்கூடியவங்க எல்லாருடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபும் அவங்க செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. இந்த சுபதம் என்ட்ரி வழியாக போகிற எல்லாருக்குமே ட்ரெஸ் கோட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. லேடிஸ் அப்படின்னா சாரீ இல்லைனா சுடிதார் வித் துப்பட்டா கண்டிப்பாக போட்டிருக்கணும். அதே போல் ஜென்ஸ் அப்படின்னா ஃபார்மல் ஷர்ட், வேஷ்டி போட்டிருக்கலாம், இல்லை அப்படின்னா குர்த்தா பைஜமா போட்டிருக்கலாம், இல்லைனா குர்த்தா வேஷ்டி போட்டிருக்கலாம். அதே போல் ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. சாதாரண வாட்சஸ் அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் வாட்சஸாக இருந்தால் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி போய் சரண்டர் பண்ணிவிட்டு வர சொல்லுவாங்க. இந்த சுபதம் என்ட்ரி க்ராஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் வரும். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போய் ரைட்டில் திரும்பினோம் அப்படின்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் தரிசன டிக்கெட், ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட், க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய பாயிண்ட் வரும். இதே நாம் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி லெஃப்ட்டு பக்கம் போனோம் அப்படின்னா லக்கேஜ் கவுண்டர் இருக்கும், மொபைல் கவுண்டர் இருக்கும். இந்த லக்கேஜ் கவுண்டரில் உங்களுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜ் கொடுத்துட்டு போகலாம். அதே போல் தனியாக மொபைல் கவுண்டர் இருக்கும், அங்கே நம்முடைய மொபைலை சரண்டர் பண்ணிவிட்டு போயிடலாம். தர்ஷன் போயிட்டு வந்துட்டு நம்ம இதே லக்கேஜ் கவுண்டர் அண்ட் மொபைல் கவுண்டரில் தான் நம்முடைய லக்கேஜ் அண்ட் மொபைலை திரும்பி வாங்கிக்கணும். மற்ற நீங்கள் 300 ரூபாய் தரிசனத்துக்கு டிக்கெட் கவுண்டர் உள்ளே போனோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு தனியாக லக்கேஜ் கவுண்டர் மொபைல் கவுண்டர் இருக்கும். அங்கே நமக்கு எப்போவுமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படின்றனால இந்த லெஃப்ட், இந்த ஸ்டெப்ஸ் ஏறி லெஃப்ட்டில் போகக்கூடிய இடத்துல லக்கேஜும் மொபைலும் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா கூட்டம் குறைவாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக லக்கேஜை மறுபடியும் வாங்கிக்கலாம். அதே போல் செப்பல் கவுண்டரும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும், அங்கே நீங்கள் செப்பல்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிடலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் ஏறி லெஃப்டில் போனோம் அப்படின்னா லக்கேஜ் அண்ட் மொபைல் கவுண்டர் அப்புறம் செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும். ரைட்டில் போனோம் அப்படின்னா 300 ரூபீஸ் டிக்கெட், 500 ரூபீஸ் டிக்கெட்டினுடைய என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். இந்த ரைட்டில் திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே நமக்கு இந்த வைகுண்டம் 1 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இதை தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். நமக்கு ஆரோ மார்க் போட்டு போர்டு போட்டிருப்பாங்க, 300 ரூபீஸ் தர்ஷன் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நமக்கு போர்டு போட்டிருப்பாங்க. இதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்த உடனேயே நமக்கு முன்னாடி போகக்கூடியவங்க பாருங்கள், இந்த வீடியோவில் நமக்கு முன்னாடி போகக்கூடியவங்க ஒரு பாயிண்டில் போய் செக் பண்ணிட்டு வருவாங்க. அதுதான் 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசன டிக்கெட் என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அங்கே காலையில் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு 8 மணி சமயத்தில் அந்த க்யூ ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நாம் அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வச்சுருந்தோம் அப்படின்னா. ஸோ இந்த பாயிண்ட் தான் ரைட்டில் தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ முன்னாடி போகக்கூடிய டிவோட்டிஸும் அங்கே போய் செக் பண்ணிவிட்டு வர்றாங்க. அதே மாதிரி இங்கே போர்டு போட்டிருப்பாங்க, 300 ரூபாய் தரிசன டிக்கெட் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்ட்டு. இது நல்லா விடிஞ்ச நேரத்தில் தான் இந்த என்ட்ரி க்யூ ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்த சமயம் பார்த்தீங்கன்னா காலையில் 3:45 சமயம் இருக்கும். அந்த சமயத்தில் 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு நேராக நம்ம நடந்து வந்த உடனே இந்த ஆர்ச் வரும். இந்த ஆர்ச் தாண்டின உடனே இந்த கேட் இருக்கும். இந்த கேட்டை தாண்டின உடனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருப்பாங்க, இல்லைன்னா டிடிடி எம்ப்ளாயீஸோ சேவாக்ஸோ உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்
நாம் தர்ஷன் டிக்கெட் காமிச்சோம் அப்படின்னா அன்னைக்கு தேதிக்குரிய தர்ஷன் டிக்கெட்டாக கரெக்டான டைம் ஸ்லாட்டில் வந்திருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போது ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு போயிருந்தப்போ எங்களுக்கு ஈவினிங் 4:30 PM ஸ்லாட் தான் விழுந்திருந்துச்சு. பட் நாங்கள் காலையில் 4 மணிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணோம், எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை, அலோவ் பண்ணிட்டாங்க. ஒரு சில நாட்களில் இப்போ நாம் முன்னாடி பார்த்த செக் பாயிண்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்முடைய டிக்கெட்ஸ் செக் பண்ணுவாங்க. மற்ற சில நாட்களில் இப்போ நம்ம ஒரு க்யூவில் என்ட்ரு பண்ணுவோம் பாருங்கள், அந்த க்யூ என்ட்ரி பாயிண்ட்லேயே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உட்காந்து நம்மளுடைய டிக்கெட் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி பாயிண்டில் எங்கே வேணாலும் நம்முடைய டிக்கெட்ஸ் செக் பண்ணலாம். காலையில் நீங்கள் 2:30 ஆரம்பித்து ஒரு 6 மணி வரைக்கும் தர்ஷனுக்கு வர்றீங்கன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்டில் தான் நம்ம மோஸ்ட்லி 300 ரூபீஸ் 500 ரூபீஸ் டிக்கெட் க்யூ ஜாயின் பண்ணுவோம். இதே நல்லா விடிஞ்ச நேரத்துக்கு வர்றோம் அப்படின்னா நான் ஏற்கனவே காமிச்சேன், அந்த என்ட்ரி பாயிண்டில் 300 டிக்கெட் 500 டிக்கெட் ஹோல்டர்ஸ் அங்கே அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா சில நேரங்களில் இப்போ போலீஸ் ஒரு இடத்துல டிக்கெட் செக் பண்ணுவாங்க இல்லையா, அவருக்கு பின்னாடி எக்ஸாக்டாக பின்னாடியே ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு சில நேரம் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி பாயிண்ட்டில் நாம் நல்ல விடிஞ்ச நேரத்தில் 300 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட்டுக்கு நாம் இந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டேஸில் டைம் ஸ்லாட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. நம்முடைய தர்ஷன் டைம் ஸ்லாட் என்னவோ அதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது முக்கியமான நாட்கள், கூட்டம் இருக்கக்கூடிய நாட்களெல்லாம் நம்முடைய டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளை க்யூவில் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் தர்ஷன் டிக்கெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. அந்த தேதிக்குரிய தரிசன டிக்கெட் நம்ம வச்சுருந்தா தான் நமக்கு தரிசன க்யூவிலே நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சுபதம் என்ட்ரி வரக்கூடிய வழி, 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசனத்திற்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வழி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.